இன்றைய பிக் பாஸ் எபிசோட் முன்ன மாதிரிலாம் இல்லாமல் வந்து காம்படிட்டிவ் இல்லை போட்டி பொறாமை அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக சின்ன சின்ன டாஸ்க்கோட அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்க போகிறோம் நம்ம இங்கே அப்படிங்கிற பிரிவு துயரத்தோடு சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆக்டர் மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடினாங்க, அப்புறம் குட்டி குட்டி டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இன்னையோட ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த 10 லட்சம் ரூபாயை யார் வேணால் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டால் அவங்க அதோட அந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹிந்தி பிக் பாஸ்லேயும் காமிச்சிருக்காங்க. இதில் கடைசியில் வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, வந்து பிந்து மாதவி அந்த பெட்டிக்கு பின்னாடி இருந்து அந்த 10 லட்சம் ரூபாய் கையில் தூக்கி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம என்ன நினைக்க வைக்கிறாங்கன்னா, அந்த 10 லட்சம் ரூபாய் அவங்க எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து யாருமே அந்த 10 லட்சம் ரூபாயை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அவமானமும் கூட, அவங்களுக்கு கிட்டக்கே இருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கவும் 10 லட்சம் ரூபாய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்கிறதான் உண்மை. அதனால் அது யாருமே எடுத்துக்காததுனால கண்டிப்பாக வந்து அந்த 10 லட்சம் ரூபாயை அதிகம் பண்ணி வேணால் அடுத்து பிக் பாஸ்க்காக தரலாமே தவிர, இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு யாரும் விழுந்திருக்க மாட்டாங்கிறதான் நம்மளுடைய கணிப்பு. உங்களோட கணிப்பு என்ன? யாராச்சும் எடுத்திருப்பாங்களா? எடுத்து வெளில போயிருந்துருப்பாங்களா? இல்லை நீங்கள் யார் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க? எப்படியும் மிட் வீக் எவக்ஷன் இருக்குது, யார் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.